நீங்கள் அணிந்துள்ள பிரா உங்களுக்கு ஏற்ற சரியானதா அல்லது தவறானதா, அதற்கு தீர்வுதான் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் காணலாம். உங்கள் உடலில் பிராவின் ஸ்டாப் பதிந்த இடங்கள் சிவந்து போய் காணப்பட்டால் நீங்கள் அணிந்துள்ள பிரா தவறான அளவுள்ள பிராவாகும். அது இறுக்கமான அளவுள்ள, அதாவது அது உங்களுக்கு ஏற்ற சரியான சைஸ் இல்லை என தெரிந்து கொள்ளலாம். உங்கள் முதுகு பக்கம் உள்ள ஸ்ட்ரா ஒரே இடத்தில் இல்லாமல் மேலே ஏறிக்கொண்டு வந்தால் நீங்கள் அணிந்துள்ள பிரா சரியானது அல்ல என தெரிந்து கொள்ள முடியும். உங்கள் மார்பகத்தின் அளவை விட பிராவின் கப் சைஸ் சிறியதாக இருந்தால் மார்பகம் ஒன்றின் மேல் ஒன்று இருப்பது போல் தோற்றமளிக்கும். அப்படி இருந்தால் அது உங்களுக்கான சரியான சைஸ் பிரா அல்ல. சிலருக்கு மார்பகத்தின் கீழ் கருப்பாக இருக்கும். இப்படி ஆவதற்கு காரணம் நீங்கள் அணிந்து வந்த தவறான சைஸ் பிராவால்தான். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு நீங்கள் அணியும் பிராவின் சைஸை மாற்றுவதுதான். 36 சைஸ் அளவில் பிரா அணியும் அளவில் குண்டாக உள்ள பெண்கள் கண்டிப்பாக இலாஸ்டிக் ஸ்ட்ரா வைத்த பிராவை அணியக்கூடாது. அப்படி அணியும் பட்சத்தில் அவர்களின் மார்பகம் மேலும் தளர்வடைய அதுவே காரணமாகிவிடும். தங்களுக்கான சரியான சைஸ் அளவில் உள்ள பிராவை அணியாத பெண்களுக்கு தோள்பட்டை வலி, முதுகு வலி வந்தால் அது உங்கள் அளவுக்கான சைஸ் உள்ள பிராதானா என உறுதி செய்யுங்கள். அது சரியில்லை என்றால் உடனே சரியானதை தேர்வு செய்து அணியுங்கள். இது பற்றிய சந்தேகங்கள் இருப்பின் நீங்கள் உங்கள் மருத்துவரை அணுகலாம். இரவில் பிரா அணியலாமா கூடாதா என பல பெண்களுக்கு இன்னும் சந்தேகம் உள்ளது. 34 சைஸ் மற்றும் அதற்கு மேற்பட்ட அளவுகளில் மார்பகங்களை கொண்ட பெண்களுக்கு அவர்களின் கனமான மார்பகத்தால் அவை தளர்ந்து போய்தான் இருக்கும். எனவே இந்த அளவுள்ள பெண்கள் பிராவுடன் உறங்கச் செல்வதே நல்லதாகும். அப்படி பிரா இல்லாமல் உறங்கினால் அவர்களின் மார்பகம் மேலும் தளர்ந்துவிடக்கூடும். சில பெண்கள் பகல் முழுவதும் பிராவை அணிந்திருப்பதால் இரவில் அதனை கலட்டிவிட நினைப்பவர்கள் வேண்டுமானால் இரவில் பிராவை கலட்டி வைத்து விடலாம். சிறிய மார்பகம் கொண்ட பெண்கள் இரவில் பிரா அணிய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஒருவேளை அவர்கள் அணிந்து உறங்கினாலும் அதில் பிரச்சனை ஒன்றும் இல்லை. குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் பெண்கள் அதற்குரிய சிறப்பு பிராக்களை அணிவதே நல்லதாகும்.